ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம் செல்லமே, வரும் 4/4/2024 எல்லாம் நடந்துவிடும். கேள், பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை, அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது ஏன் உனக்கு தெரியவில்லையா? என்னை மனதில் நினைத்தாலே போதும், என்னை பூஜித்தால்தான் உன்னை நினைப்பேனா? இல்லவே இல்லை. சற்று யோசித்துப்பார். இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல வேதனைகளும் மனக்கசப்புகளும் உறவுகளுடன் பூசல்களும் ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ வட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கையே போதும் என்று புலம்பி தவித்தாய். அவற்றையெல்லாம் மறந்து விட்டாயா? அனைத்தையும் நான் அறிவேன். ஆம் செல்லமே, கலங்காதே. இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஆம் செல்லமே, உறவுகள் உன்னை பாராட்டும் நாள் இதோ வந்துவிட்டது. பிள்ளைகளின் பெருமை சேர்ப்பார். ஆம், கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு. துன்பமும் புயலும் ஒரே மாதிரிதான், அடங்கிய பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் அதை மனதில் உட்கார வைக்கக்கூடாது. நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும். ஆகவே படைத்தவனை தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழ வேண்டாம். ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே. அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். எதையும் ஆழமாகவும் யோசிக்காதே, யாரையும் ஆழமாகவும் நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாகவும் யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். ஆகவே மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடிய வேண்டுமே தவிர, நாம் விருப்பப்படி அனுபவிப்பது மிக மிக கஷ்டம். ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கிருந்தால் நிச்சயமாக உன் விதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். நீ செய்த செயல்களை ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆகவே நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயந்து பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே நல்லதாகத்தான் இருக்கும். உன் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய். ஆம் செல்லமே, அதுவே உன் வாழ்க்கையை நிறைவேற்றி அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உன் வேண்டுதல்கள் நிறைவேற்றி தருவேன் உன் சாயப்பா. ஆம் செல்லமே, என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே என்று சாயப்பா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்களே தவிர காரியத்தில் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே, ஏன் இவ்வளவு தாமதம்? எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய். எதிர்காலத்தில் நீ அழுது கொண்டே இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளை ஆக்கி அதற்கேற்றார்போல் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, விரைவில் அது எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையை இந்த மாதிரியான நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று பயப்படுகிறாய். நம்மை இதே நிலையில் சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது.
நீ படும் துயரத்தை நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போ ஏன் தீர்வுகளை இன்னும் தரவில்லை என்று தானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்க நான் உருவாக்கத்தான் உன்னிடம் உன் சாயப்பா வந்துள்ளேன். என்னை திட்டுபவர்களுக்கே நான் நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேனா? ஒரே ஒரு வினாடி உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். உனக்கு கூறியதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றவும் செய்வேன். இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பலிக்கத்தான் போகிறது. அதற்கான காலம் நேரம் அது வரும் வரை சற்று காத்திருக்கத்தான் வேண்டும். அதற்கு சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு சற்று நம்பிக்கையுடன் இருக்கத்தான் வேணும். அப்படி இருந்தால் ஒருபோதும் வீணாகாது. கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும். இதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். மிக விரைவில் அந்த காலம் நெருங்கிவிட்டது. பிரச்சனைகளை குறித்து பயப்படாதே. அதனாலும் ஆனாலும் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாய். ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு. என்ன செய்ய போகிறோம் என்று இப்போது கலங்கி கொண்டிருக்கிறாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு வரும் நேரம் வந்துவிட்டது. காலம் நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இளைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும். அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு. ஆம் செல்லமே, உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இது சாயப்பா தன் நம்பிக்கையான வாக்கு. ஆம், உன் வழித்துணையாக நான் தான் இருக்கிறேன். என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள்? கரம் குவித்து சாயி, ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி, சாயிராம் என்று கூறினால் ஓடோடி வந்து உதவி புரிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். உன் விசுவாசமோ மிகப்பெரியது. நீ எழும்பி மிக மிக பெரிய பிரகாசமாகப் போகிறாய். உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான், உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். ஆம் செல்லமே, தைரியமாகவும் நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் நிழலாகத்தான் இருக்கிறேன். உன் கூடவே தான் இருக்கிறேன். உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். ஆம் செல்லமே, உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவரும் இனி இருக்கப் போவதில்லை. யாரையும் நான் அனுமதிக்கப் போவதில்லை. இனி உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.